Hello friends, welcome to Pandi Nut Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். லெக் பீஸ் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். லெக் பீஸ்ல இன்னைக்கு நாம கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்ப இதை எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம். இன்னைக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து நான் 4 பீஸ் எடுத்திருக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்க கடையிலேயே கேட்டீங்க அப்படின்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள மசாலாலாம் உங்களுக்கு நல்லா இறங்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் விட்டுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த கொச்ச வாசம் அடிக்கும். நல்லா கழுவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இந்த லெக் பீஸ்க்குள்ள இந்த கீரலுக்குள்ள வர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்து நாம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நாம மசாலா வந்து பச்சையா தான் அரைக்க போறோம். இதோட 2 வரமிளகா, 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இதோட 1 டீஸ்பூன் கசகசா வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிருக்கிறேங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. இதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம நைஸா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கேஸ்ல ஒரு கடாயி வச்சிருக்கிறேங்க. அதுல 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் பச்சை வாசம் போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் உப்பு, நம்ம உப்பு வந்து அந்த லெக் பீஸ்லயே கொஞ்சம் போட்டு பரட்டி வச்சிருக்கிறோம், அதனால இதில் நான் கம்மியாக சேர்த்துருக்குறேங்க. காரம் வந்து இது அளவான காரம், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா தனி மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ இதில் நம்ம இந்த லெக் பீஸை இதில் போட்டுடலாம். இப்போ லெக் பீஸ் இதில் போட்டாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கப்பா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாங்க, நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க நல்லா சூப்பராக சிக்கன் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஒரே 1 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.